விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதியை சேர்ந்த பதினேழு வயது மாணவர் ஒருவர் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் திடீரென அந்த மாணவர் மாயமாகியுள்ளார் தனது வீட்டில் அவர் ஒரு கடிதமும் எழுதி வைத்திருக்கிறார் அந்த கடிதத்தில் வெளியூர் கல்லூரியில் சேர விரும்புகிறேன் அதற்காக வீட்டை வீட்டே வெளியே செல்கிறேன் என அதில் கூறப்பட்டுள்ளது இது குறித்து மாணவரின் தந்தை ஆவியூர் போலீஸில் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்தன அந்த மாணவர் படித்த பள்ளியில் கணினி அறிவியல் ஆசிரியராக பணியாற்றியவர் தான் பாத்திமா கனி வயது நாற்பது இவர் மதுரை வில்லாபுரம் பகுதியை சேர்ந்தவர் இவருக்கும் அந்த மாணவனுக்கும் பழக்கம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது பாத்திமா கனிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் அந்த மாணவன் பிளஸ் டூ படித்த போது வீட்டு பாடங்களை சரிவர எழுதி வராமல் இருந்திருக்கிறார் இதையடுத்து அந்த மாணவனுக்கு வீட்டு பாடங்கள் எழுத பாத்திமா கனி உதவியிருக்கிறார் இதனால் அந்த மாணவனுக்கும் ஆசிரியரும் அடிக்கடி சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு அதுவே அவர்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இது பற்றி நாளடைவில் பள்ளி நிர்வாகத்திற்கும் தெரிய வந்துள்ளது எனவே அந்த பள்ளி நிர்வாகத்தின் கீழ் உள்ள மதுரை மாவட்டம் வேலூரில் உள்ள மற்றொரு பள்ளிக்கு அந்த ஆசிரியரான பாத்திமா கனி மாற்றப்பட்டுள்ளார் ஆனால் அவர் அந்த பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து வந்துள்ளார் அப்போது அந்த மாணவனை தொடர்பு கொண்டு இருவருமே வீட்டை விட்டு வெளியேறலாம் என கூறியதாக கூறப்படுகிறது இதையடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்த அந்த மாணவனும் அந்த ஆசிரியும் புதுச்சேரிக்கு சென்றுள்ளனர் அவர்கள் அங்கு அங்கிருந்து அங்கிருப்பதை அறிந்த போலீசார் புதுச்சேரி சென்று அவர்களை இருவரையும் பிடித்து வந்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் நான்கு நாட்களாக புதுச்சேரி பகுதியில் ஆசிரியரான பாத்திமா கனியும் அந்த மாணவனும் லாஜில் அறையெடுத்து தங்கியிருந்ததும் மாணவனை கல்லூரியில் சேர்க்க முயன்றதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து அவர்கள் இருவரையும் ஆவியூர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் பின் பின்னர் அந்த மாணவனுக்கு அறிவுரை வழங்கி பெற்றோரிடம் அனுப்பி வைத்துள்ளனர் ஆசிரியான பாத்திமா கனி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் கைதும் செய்தனர்